ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அல்டிமேட் சர்க்கிள். இன்னைக்கு ஃப்ரம் கல்யாண் ஜுவல்லர்ஸில் இருந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான அழகழகான லைட் வெயிட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ், அதுக்கு மேட்சிங்காக அப்படி இயர் ரிங்ஸ் அப்படின்னு அதுவுமே லைட் வெயிட்டில் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இந்த விழா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு எல்லாமே வந்து கிராம் வெயிட்டோட மென்ஷன் பண்ணியிருக்கேன். வெரி ஃபியூ கலெக்ஷன்ஸ் மட்டும் 21K அந்த மாதிரி இருக்கும், மோஸ்ட்லி 22K தான். 2 or 3 நெக்லஸ் அண்ட் இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் 21K இருந்துச்சு. சரி, அதுவுமே அழகாக இருந்துச்சுன்னு அதுவும் சேர்த்து நான் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ இயரிங்ஸ் அண்ட் அந்த நெக்லஸோட கிராம் வெயிட் என்னங்கிறது ஸ்க்ரீன்லேயுமே உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கும். தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி செப்பரேட்டாக பெண்டன்ட்டு, செயின், இயரிங்ஸ் அந்த மாதிரியும் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் கழுத்தை ஒட்டி அந்த மாதிரி லக்ஷ்மி பெண்டன் போடும்போது இன்னும் க்யூட்டாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த அட்டையருக்கு அது வந்து சூட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு 2 கலெக்ஷன்ஸும் நான் அதில் கவர் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த மாதிரி ஹேங்கிங் டைப் இயர்ரிங்ஸ் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ நமக்கு இது வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், ஈஸியாக வந்து நம்ம வியர் பண்ணிக்கலாம். காதில் வந்து நம்ம சொர மாட்டணும், சொர விழுந்துரும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஹேங்கிங் இயரிங்ஸ்னால் அப்படி ஹேங் பண்ணிட்டு நம்ம மாட்டில் போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் எனக்குமே இந்த டைப் இயரிங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஹெவி வெயிட்டும் இருக்காது. 1.5 கிராமில் இருந்தே இந்த மாதிரி ஹேங்கிங் டைப் இயரிங்ஸ், ஈவன் 1 கிராமில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. பட் நம்ம வியர் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி நைட்டில் வந்து ரிமூவ் பண்ணி வச்சிடணும். ஏன்னா அது ஈஸி தான் நம்ம மாட்டுறது எடுக்கிறது எல்லாமே. அந்த வெரி ஃபியூ வந்து கொஞ்சம் டைமண்ட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஜிர்கான் ஸ்டோன்ஸும் இருக்கும், டைமண்ட் ஸ்டோன்ஸும் இருக்கும். ஸோ அந்த டேக்கில் வந்து டைமண்ட் கலெக்ஷன் அப்படின்னா டீன் மென்ஷன் பண்ணி அந்த கேரட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி நான் அது கவர் பண்ணல. கோல்டு தான் ஃபுல்லாக, ஸ்டோன்ஸ் கூட அவ்வளோ இல்லாமல் தான் மோஸ்ட்லி கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் லைட் வெயிட்லேயும் இருந்ததுனால. ஸோ இதான் நான் சொன்னது, இது பெண்டன்ட் செப்பரேட்டு, செயின் செப்பரேட், அண்ட் இயர்ரிங்ஸ் வந்து செப்பரேட்டாக உள்ளது. நம்ம அந்த செயின் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை பெண்டன்ட் மட்டும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து ரிமூவபிள் டைப் தான். நம்ம வேறு ஏதாவது செயின் வச்சுருந்தோம்னாலும் அதுலேயும் நம்ம வியர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரிஜினல் ரூபி ஸ்டோன்ஸு. ஸோ அதுக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெண்டன்ட் மட்டுமே வந்து ஒரு ஆன்டி கலெக்ஷன், அது 12 கிராம்ஸ் வருது ஸ்டோன்ஸ் இல்லாமல். அண்ட் இயர்ரிங்ஸ்லாம் வந்து 3 கிராம்ஸ் தான், செயின் மட்டும் ஒரு 8 கிராம்ஸ் வருது. 1 கிராமுக்கு அந்த ரூபி ஸ்டோன்ஸோட வெயிட் வந்துடும். அது ரூபி ஸ்டோன்ஸுங்கனால நம்ம அதுக்கும் கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருந்துச்சு இது. ஆக்சுவலாக 3 டைப்பாக, இயர்ரிங்ஸு, செயின், பெண்டன்ட்டு. ஸோ இது நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு 21K கலெக்ஷன். இது ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம கோல்டு பார் வாங்குறவங்க அந்த மாதிரி அந்த பார்லேயே பண்ணியிருந்தாங்க அந்த நெக்லஸ் ஃபுல்லாகவே. சேம் அதே மாதிரி இயர்ரிங்ஸும் இருந்துச்சு. ஸோ ரொம்ப லைட் வெயிட் இயர்ரிங்ஸ் தான், பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செயினும் ரொம்ப லைட் வெயிட் தான். பட் 21Kங்கிறதுனால கண்டிப்பாக நல்லாவே உழைக்கும். 22K விட கேரட் கம்மியாக கம்மியாக. ஸோ ஜஸ்ட் ஒரு 6.5 கிராம்ஸில் நமக்கு வித் பேக் செயினோடையே இந்த நெக்லஸ் வந்து நமக்கு கிடச்சிருது. ஸோ 6.65 கிராம்ஸ் வருது. இயர்ரிங்ஸுமே 1.8 கிராம்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பெண்டன்ட் செப்பரேட்டாக, செயின் செப்பரேட்டாக. ஸோ அதே மாதிரி பேட்டர்னில் இது இன்னொரு பெண்டன்ட்டு, கீழே ஜம்கா மாதிரி டிசைன் கொடுத்துருந்தாங்க. அது 12 கிராம்ஸ் வந்துச்சு, இது கொஞ்சம் 14 கிராம்ஸ் வருது ஸ்டோன் வெயிட் இல்லாமல். அந்த ஸ்டட்டு வந்து எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு 2 கிராம்ஸில் அப்படி அந்த ரூபி ஸ்டோன்ஸ் வச்சு அது மட்டுமே வச்ச மாதிரியான ஒரு அழகான ஒரு ஸ்டட்டு. அது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதில் என்ன ஸ்டோன்ஸு அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து எமரால்டும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, ரூபி அண்ட் எமரால்டு. கீழே உங்களுக்கு அந்த எமரால்டு ஸ்டோன்ஸும் சேர்த்து வருது. ஸோ செப்பரேட்டாகவும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இந்த செயின் மட்டும் வேணுனாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டைமண்டு கலெக்ஷன். அந்த கீழே அந்த டாலரில் வந்து ஃபுல்லாகவே டைமண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த டேங்கில் வந்து டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இயரிங்ஸுமே டைமண்டு. அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு டேங்கில் வந்து கவர் ஆகிருக்கும். எவ்வளோ கேரட்டு, அந்த பெண்டன்ட்டு மட்டும் நான் சொல்கிறது 5 கிராம்ஸ் வருது. ஸோ அது போக அந்த பீட்ஸ் வச்சு அந்த செயின் மட்டும் அது ஒரு 3 கிராம்ஸ் வரும். ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்த மாதிரி தான். பட் இது பெண்டன்ட் செயின் சேர்த்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும், அது மாதிரி செப்பரேட்டாக வாங்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு கலெக்ஷனும் அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவுமே நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி வாங்குறாங்க.
அந்த மாதிரி டைமண்ட் கலெக்ஷனுக்கு இந்த மாதிரி பிளாக் பீட்ஸ் வச்ச செயின் கலெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான க்யூட்டான ஒரு நெக்லஸ் கலெக்ஷன் தான். இதுக்குமே வந்து ஃப்ளோரல் பேட்டர்னில் ஸ்டட்டு கொடுத்துருந்தாங்க, சிங்கிள் ஸ்டோன் இல்லாமல். எதுவுமே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக அந்த ரூபி ஸ்டோன்ஸ் எப்போவுமே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அதுவுமே 6 கிராம்ஸ் வருது, செயின் செப்பரேட்டாக உங்களுக்கு 11 கிராம்ஸ் வருது, அண்ட் ஸ்டட்டு வந்து செப்பரேட்டாக 2 கிராம்ஸ் 2.5 கிராம்ஸ் வரும். இதுவுமே வந்து ரிமூவபிள் பெண்டன்ட் தான், செயின் செப்பரேட், பெண்டன்ட் செப்பரேட்டு, அண்ட் ஸ்டட்டு செப்பரேட்டாக வரும். நெக்ஸ்ட் ஒரு ஹார்ட் ஷேப் கொடுத்த மாதிரியான ஃபுல்லாகவே அந்த டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மெல்லிஸாக தான் அந்த செயின் கூட கொடுத்துருந்தாங்க. வெரி லைட் வெயிட் இயர்ரிங்ஸ் தான், அதுவுமே க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரெண்டு வியர் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஹேங்கிங் டைப் இயர்ரிங்ஸு, நம்ம வெளியே போகும்போது கூட விழுந்துரும் அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காது. ஜஸ்ட் ஒரு 9.3 கிராம்ஸ் தான் வருது, ஏன்னா அது 21 கேரட். அதில் வந்து ஈஸியாக நம்ம அந்த மாதிரி 10 கிராம்ஸ்குள்ளேயே எவ்வளோ நல்லா அழகாக ஒரு 2 சவரன் சொல்கிற மாதிரி ஒரு நெக்லஸ் வந்து நமக்கு 9.3 கிராம்ஸில் கிடச்சிருது. இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் அது, அந்த பிளாக் பீட்ஸில் அந்த டைமண்ட் பெண்டன்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. சேம் அதே மாதிரி இது, பட் பெண்டன்ட் மட்டும் கொஞ்சம் சர்க்கிள் மாதிரி கொடுத்து அதில் ஒரு ரூபி ஸ்டோன் மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ டைமண்டு அண்ட் ரூபின் ஸ்டோன் கலந்த மாதிரி, சேம் அதே மாதிரி அதுக்கு மேட்சிங்காக இயர்ரிங்ஸ் டைமண்ட் அண்ட் ரூபி ஸ்டோன் கொடுத்து அந்த ஸ்டட்டு அது திலகம் ஷேப்பில் இன்னும் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. 4 கிராம்ஸ் அந்த ரேஞ்சில் வரும். ஸ்டோன்ஸுக்கெலாம் கண்டிப்பாக செப்பரேட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பிளாக் பீட்ஸ் செயின் வந்து நமக்கு 4 கிராம்ஸ் 3 கிராம்ஸ் தான் வரும். பெண்டன்ட் மட்டுமே நமக்கு ஹெவியாகவும் இருக்கும், ப்ளஸ் டைமண்டுங்கிறதுனால எக்கச்சக்கமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவுமே வியர் பண்ணி பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும், ரொம்பவே லென்த் இருக்காது, ஸோ அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவுமே வந்து ஒரு 3.5 கிராம்ஸில் ஒரு அழகான ஒரு இயர்ரிங்ஸ் தான் அது, நல்ல ஹெவியான இயர்ரிங்ஸு, பட் வந்து ஹேங்கிங் டைம்ங்கிறதுனால 3.5 கிராம்ஸ் தான் வருது. அண்ட் நெக்லஸ்மே க்யூட்டாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணியிருந்தாங்க. 11.2 கிராம்ஸ் அந்த நெக்லஸ் எல்லாமே வித் பேக் செயினோடையே சேர்ந்தே வருது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது அந்த பெண்டன்ட்டை பார்க்குறதுக்குமே. அழகான ஒரு கலெக்ஷன் இது, மெல்லிஸான க்யூட்டானது. இது மாதிரி ஃபுல்லாகவே வந்து லைட் வெயிட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தான் இந்த விழாக் ஃபுல்லாகவே. சரி, த்ரோட் கொஞ்சம் இன்ஃபெக்ஷனாக தான், வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். த்ரோட் இன்ஃபெக்ஷனோடு தான் நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இதுவுமே அதே மாதிரி ஒரு ஹேங்கிங் இயர்ரிங்ஸ் தான், 2.8 கிராம்ஸ் வருது. எல்லா ஹேங்கிங் டைப் இயர்ரிங்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அண்ட் மேட்சிங்காகவும் இருந்தது. நமக்கு பெண்டன்ட்ல என்ன டிசைன் வருதோ அதே மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் செயினும் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அப்படியே மெல்லிஸா சூப்பராக இருந்துச்சு. ஜஸ்ட் 9 கிராம்ஸில் ஒரு நெக்லஸ், அதுக்கப்புறம் ஒரு இயர்ரிங்ஸ்னு. அண்ட் இந்த மாதிரி ஜாலி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க பெண்டன்ட்ல, அதுவுமே வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த இயர்ரிங்ஸ் பாருங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்தது, குட்டியாக அழகாக இருந்தது. ஜஸ்ட் 1.3 கிராம்ஸ் தான் வருது. இதில் ஹாட் அண்ட் ஜாலி டைப் கொடுத்துருக்க மாதிரி, அதில் ஒரு சின்ன ஒரு பெண்டன் மாதிரி மட்டும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து 22 கேரட்டு தான், அதுலேயுமே 11 கிராம்ஸ் தான் நமக்கு நெக்லஸோட வெயிட் வருது. ஸோ 22K இந்த மாதிரி லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் வருது. நம்ம அகேஷனாக தான் வியர் பண்ணுவோம், ஸோ அதனால ப்ராப்ளம் இருக்காது. இந்த நெக்லஸ் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது, நல்லா இருந்ததும் பார்க்குறதுக்கு. இயர்ரிங்ஸ் எல்லாமே இப்போது ஹேங்கிங் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறதுனால அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஹெவியாகவும் இருக்காது, நமக்கு ஈஸியாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு. எதுவுமே 9.8 கிராம்ஸ் தான் வருது, ஆனால் பார்க்குறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு 1.5 சவரன் அப்படி சொல்லிடலாம். சூப்பராக இருந்துச்சு. இது கொஞ்சம் பாந்தமாக இருந்தது, நம்ம முறுக்கு செயின் மாதிரி டிசைன் கொடுத்துருந்தாங்க, அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த ஸ்டட்டுமே வந்து க்யூட்டாக இருந்தது, 2.2 கிராம்ஸ் வருது. இதில் கொஞ்சம் ஒயிட் எனாமல் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, ஸோ ஃபுல் கோல்டாக இல்லாமல் அது ஒரு தனி லுக்காக இருந்தது. ஏன்னா செயின்லேயும் அந்த ஒயிட் எனாமல் ஒர்க்கு திருப்பி பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி பாந்தமாக இருந்தது. ஸோ நியர்லி 2 சவரன்ஸ் வந்துடும். நான் கொஞ்சம் நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ 15.5 கிராம்ஸ் வந்துடுது. இயர்ரிங்ஸ் ஆனால் 2 கிராம்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட் ஒரு ஹாட்டு, அதுலேயுமே ஹாட் ஹாட் அப்படியா ஒர்க் பண்ணியிருக்காங்க எனாமல் ஒர்க்கு. ஸோ அதுவும் க்யூட்டாக இருந்தது, 2.4 கிராம்ஸ் வருது இயர்ரிங்ஸு. அண்ட் நெக்லஸுமே வந்து சைட்லேயுமே வந்து
குட்டி குட்டி டாலர் மாதிரி கொடுத்து இன்னும் க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. 3 கிராம்ஸ் 3.5 கிராம்ஸ் தான் வருது, ஏன்னா அது வந்து 21 கேரட் நெக்லஸ்ஸு. ஸோ அதனால் இது நம்ம தாராளமாக வியர் பண்ணலாம், நமக்கு அந்துரும், அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது. க்யூட்டாக இருந்தது. இது ஒரு டபுள் லேயர் நெக்லஸ் மாதிரி, நம்ம கொஞ்சம் மிடில் ஹாரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா டபுள் லேயராக இருக்கிறதுனால. இது நெக்லஸ்ஸு ஹாரம் எல்லாத்துக்குமே வந்து காமனாக, இது ஒன்று மட்டும் வியர் பண்ணாலும் நல்லாயிருக்கும் டபுள் லேயர் இருக்கிறதுனால. அதுக்கு அழகான ஒரு இயரிங்ஸும் சேர்ந்தால கொடுத்துருந்தாங்க. இந்த பால்ஸ் வச்ச மாதிரி இந்த மாதிரி டபுள் லேயர் வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. ரெண்டு வடை செயின் அந்த மாதிரி வர்ற மாதிரி இதுவும் அழகாக இருந்தது. இது 2 சவரன்ஸ் வந்துடும், ஏன்னா நல்லா டபுள் லேயர் நல்லா பால்ஸ் வேறு கொடுத்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இயரிங்ஸுமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் இந்த நெக்லஸுமே வந்து பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அழகாக இருந்தது. அது ஃபுல்லாகவே சைடில் செயின் கொடுக்காமல் நடுவில் ஒரு ஹாஃப் மூன் மாதிரி டிசைன் கொடுத்துருக்கிறது இன்னும் அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு தான் இந்த இதை நான் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 12 கிராம்ஸ் வருது, பட் 22 கேரட் தான். ஸ்டோன்ஸுக்கு வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது டைமண்ட் இல்லை, நார்மல் ஜிர்கான் ஸ்டோன்ஸ் தான். இயர்ரிங்ஸ் மட்டும் ஹேங்கிங் டைப்பில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த விழா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.